இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க, அது ஆல் அண்ட் செலக்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பரான கிராஃப்ட் பண்ண போகிறோம். ஸோ அந்த கிராஃப்ட்டுக்காக நான் ஒரு பேஸ் எடுத்துக்கிறேன். அந்த பேஸ் வந்து எப்படி பண்ணுறதுன்னு நான் இன்னொன்று வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஸ்ட்ரைப் எடுத்துக்கிறேன். ஸோ இது வந்து கொஞ்சம் ஃப்ளாட்டாக இருக்கணும், கொஞ்சம் லென்த்து வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கணும். நம்ம வந்து விசிறி பண்ணுவோம் இல்லையா ஜிக்ஜாக் மெத்தடில், ஸோ அதே மாதிரி தாங்க பேப்பர் இந்த மாதிரி மடித்து மடித்து நம்ம ஜிக்ஜாக் மெத்தட் கொண்டு வரணும். ஸோ நான் வந்து லைட் ப்ளூ கலர் கலர் பேப்பர் எடுத்திருக்கேன். ஸோ வீடியோலேருந்து பார்க்க டார்க் ப்ளூ மாதிரி இருக்குது. ஸோ இந்த கலர் பேப்பரை தான் பண்ணணும் இல்லைங்க, நம்ம வந்து பேட்டர்ன் பேப்பர் எந்த பேப்பர் வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நம்ம வந்து அந்த ஜிக்ஜாக் மெத்தட் பண்ணிட்டோமா, இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஜிக்ஜாக் ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்குது பார்த்தீங்களா, சூப்பராக கிடச்சிரும். ஸோ பாருங்கள் இந்த மாதிரி வரும். ஸோ நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க, ப்ரெஸ் பண்ணியாச்சு, இப்போ சூப்பராக கிடச்சிருச்சா. ஸோ இதை வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், எல்லோரும் திங்க் பண்ணுவீங்க. ஸோ பார்க்கலாம் என்ன பண்ண போகிறோம்னு. ஸோ இது நம்ம ரெண்டாக கட் பண்ணிக்கலாம். எதுக்கு கட் பண்ணுறோம் எல்லோரும் திங்க் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி எட்ஜஸ்ட்டில் வந்து கார்னரில் வந்து இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ட்ரையாங்கிள் ஷேப் இப்படி கட் பண்ணோம் இல்லையா, ஸோ அந்த மாதிரி ரெண்டு எட்ஜஸையும் கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பார்க்கும் போது தெரியும் நினைக்கிறேன். இப்போ நம்ம வந்து எப்படி ஓட்டுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓட்டுறதுக்காக நான் நடுவில் கீழே மட்டும் தேய்ச்சிருக்கேன். ஸோ இந்த மாதிரி ஃப்ளார் ஷேப்புக்கு நம்மளுக்கு வேணும். இந்த மாதிரி க்ளூ வந்து கீழே மட்டும் எல்லாமே தேய்ச்சிட்டு இப்படி ஒட்டிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்ட பிறகு வந்து நம்மளுக்கு வந்து நான் வந்து நிறைய கலர் பேப்பர்ஸில் அந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலராக. ஸோ இந்த கிராஃப்ட்டுக்காக நாம் இதான் பயன்படுத்த போகிறோம் ஃப்ளாராக. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து பிடிச்ச அரேஞ்ச்மெண்ட்டில் பண்ணிக்கலாம். நான் பார்க்குறேன் எங்கெங்கே வைக்கலாம்னு. ஸோ ஒரு ஃப்ளார் ஒரு மரம் மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நான் ஒரு ஆர்டரில் வச்சுக்கிறேன். அப்புறமா வந்து ஏதாவது க்ரீன் கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க, டார்க் க்ரீனாக இருக்கட்டும் லைட் க்ரீனாகவும் இருக்கட்டும், ஏதாவது ஒரு கலர் பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரைப் மட்டும் கட் பண்ணிக்கலாம். ஸோ லைட்டாக மெல்லிஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அது வந்து ஸ்டெம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டெம்மை நம்ம எப்படின்னு அவ்வளோ ஸ்டிக் பண்ணுறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ இதுக்கு நம்ம வந்து ஃபெவிகால் பயன்படுத்தக்கூடாதுங்க. ஸோ ஃபெவிகால் பயன்படுத்துகிறோம்னா அது வந்து ஒழுங்காக ஒட்டாது இந்த மாதிரி ஒட்டுறதுக்கு. ஸோ அந்த ஸ்டெம்முக்கு மட்டும் நான் ஃபெவிகால் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். ஸோ இதை எப்படி நம்ம ஒட்டுறோம்னு பார்த்தீங்கன்னா வந்து எல்லோரும் திங்க் பண்ணியிருப்பீங்க எதை வச்சு ஒட்ட போகிறோம்னு. அது வந்து டபுள் சைடட் டேப் தாங்க. டபுள் சைடட் டேப் ஒட்டணும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரியலிஸ்டிக்காக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஃபெவிகால் ஒட்டுறதுக்கும் டபுள் சைடட் டேப் ஒட்டுறதுக்கும் நிறையா வித்தியாசம் இருக்கும். இது ரொம்ப நம்ம டபுள் சைடட் டேப் ஒட்டுறதுனால நமக்கு ரொம்ப ஆர்டிஸ்டிக்காக இருக்கும். அந்த மாதிரி ஒட்டிக்கலாம். ஸோ எல்லா ஃப்ளாரிலையும் நான் ஒட்டிக்கிறேன். சப்போஸ் உங்கள்ட்ட ஃபெவிகால் தான் இருக்குது, என்ன பண்ணுறேன்னு தெரியல அப்படின்னா வந்து அந்த கீழே மட்டும் அந்த எட்ஜஸில் மட்டும் ஒட்டிக்கோங்க. இந்த மாதிரி நம்ம ஒட்டிட்டோமா, அந்த ஸ்டெம்முக்காக லைட்டாக ஃபெவிகால் அப்ளை பண்ணியிருக்கேன். நம்ம டபுள் சைடட் டேப் கூட யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி ஃபெவிகால் லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஸ்டிக் பண்ணிக்கிறேன் ஸ்டெம் மாதிரி. அப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ளார் கிடச்சிரும். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன்ஸ்லாம் பண்ண போகிறோம். ஸோ வீடியோ தொடர்ந்து பாருங்கள். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஒரு ரிவ்யூ கொடுத்துருக்கேன். ஸோ என்ன ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா கேரியோகிராஃபி பென். ஸோ இந்த கேரியோகிராஃபி பென் நம்மளுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெயிண்டிங் அடிக்கிற அளவுக்கு வந்து நம்ம இதில் யூஸ் பண்ணலாம், கண்டிப்பாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அந்த பெயிண்ட் பார்த்தீங்களா, அந்த ப்ரெஷில் வந்து டிப் பண்ணி நம்ம அடிக்கும் போது ஒரு ஃபீல் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபீல் இந்த கேரியோகிராஃபி பெனில் இருக்குது. எனக்கு இந்த பென் வந்து நம்ம பெயிண்டிங் அக்ரலிக் பெயிண்ட் யூஸ் பண்ணுறதை விட இது எனக்கு பெஸ்ட்டுன்னு தோணுது. ஏன்னா அக்ரலிக் பெயிண்ட் வந்து அழியாது, ஆனால் இதுவும் அழியாதுங்க. ஸோ பெர்மனெண்ட் மார்க்கர் மாதிரி. ஸோ சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிது. டிப்பை பாருங்கள், நல்லா ப்ரெஷ் மாதிரியே இருக்கும். ஸோ நல்ல கலர் பிக்மெண்ட்டாக இருந்துச்சு எல்லாமே. இந்த பேக் வந்து 12 கலர்ஸ் இருந்துச்சு. நல்ல மாதிரி சன்னும் கிளவுட்ஸ் வச்சு வளைஞ்சிக்கிறேன். ஸோ இந்த உங்களுக்கு வேணும்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து உங்களுக்கு லிங்க் நான் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கேரியோகிராஃபி பென் வந்து சின்ன பேக்கெட்லேயும் விற்கிது, பெரிய பேக்கெட்டில் நிறையா விற்கிது. டாம்ஸ் நிறையா ப்ராண்டில் விற்கிது. ஆனால் நான் இன்றைக்கி கேம்லின் ப்ராண்டில் தான் நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். ஸோ வந்து எப்போ நம்ம ட்ராயிங் பண்ணாலும் ஒரு பேஸ் இருக்குங்க. எல்லாத்துக்குமே அவுட்லைன் கொடுங்க, அவுட்லைன் கொடுத்தா ஒரு ரியலிஸ்டிக்காக இருக்கும் ஒரு ஃபீல். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் சன்னுக்கு அவுட்லைன் கொடுக்கல, நான் அப்படியே விட்டுட்டேன்.
கீழே வந்து நம்ம ஒரு புல்வெளி மாதிரி வரைய போகிறோம். ஸோ கிராஸு இந்த ஃபார்மர்ஸோட இதெல்லாம் பார்த்துருக்கீங்களா, தோட்டம். ஸோ நிறைய இந்த மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அது எப்படி நம்ம கேரிகிராஃபி பெண்ணை வச்சு கொண்டு வரோம்னு பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கிறுக்கிட்டு அதுக்கு மேலே இந்த மாதிரி கலர் பண்ணுங்கள், ஒரு சூப்பரான உங்களுக்கு ஃபீல் கிடைக்கும். ஸோ இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு எதுவும் தெரியாது, பட் நம்ம எதாவது வாலில் ஹேங் பண்ணும் போது ஒரு காட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் பார்த்தீங்களா, ஃபாரஸ்ட் நடுவில் செடியாக இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த ஃபீல் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒட்டோம்னா பின்னாடி டபுள் சைடட் டேப் வச்சு இங்கேயாச்சும் சர்ஃபேஸில் வந்து ஸ்டிக் பண்ணிக்கலாம், இல்லைனா ஹேங் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சாட்டன் ரிப்பன் எடுத்து ரெண்டு சைடு வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம ஹேங் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு ஒரு சூப்பரான வால் டெக்கர் தயார். ஸோ இந்த வால் டெக்கர் எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ இது வந்து நம்ம வந்து பேஸ் எப்படி சேர்ந்து தனியாக ஒரு வீடியோ போடுறேன். ஸோ நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். ஸோ அடுத்த வாரத்தை வர சந்திப்போம். பை பை, டேக் கேர்.